பிரியமானவர்களே, யோபின் புத்தகத்தை நாம் பொறுமையாகவும் கவனமாகவும் படித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு கடினமான புத்தகம். அது ஏன் கடினமான ஒரு புத்தகம்? ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வேறுபட்ட கலாச்சாரத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். ஆக அந்த கலாச்சாரத்தையும் அந்த மனிதனையும் புரிந்து கொள்வது மிக கடினம். அது ஒரு பெரிய பிரச்சனை, சரிங்களா? ரெண்டு, அது ஏன் கடினமானது? அதாவது உலக பிரகாரமாக அவன் காலத்திலே, அதாவது யோபு வாழ்ந்த காலத்திலே மனிதர்கள் என்ன நம்பினார்கள் என்றால், நீதிமான் கடவுளுக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், துன்மார்க்கன் கெட்டு அழிந்து போவான். 37 சங்கீதத்தில் அந்த உண்மையை நம்ம பார்க்கும். இதுதான் ஒரு பொதுவான மனநிலை, சரிங்களா? ஆனால் இங்கு யோபு என்கிற நீதிமான் துன்பப்படுகிறார். நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு புரியும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் நான் யோபை போல கடும் துன்பத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுதுதாமா முழுமையாக நான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். யோசனை பண்ணீங்களா? பரலோகத்துக்கு சென்று கடவுள் யார், கடவுளுடைய மகிமை என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். இருக்கட்டுங்க, அதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கால அளவு நித்தியம், நித்தியமாக நாம கடவுளை அறிந்துக்க போகிறோம், அது வேற விஷயம். ஆனா கடவுள் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது, இது சபிக்கப்பட்ட உலகம், தீமை அல்லது தீயோன், தீமையை விட தீயோன் சொல்ல, நாட் த பிரின்சிபல் ஆஃப் ஈவில் பட் த பிரின்ஸ் ஆஃப் ஈவில் இஸ் ரூலிங் திஸ் வேர்ல்ட். ஆக தீயோன் ஆகிய சாத்தான் ஆளுகிற உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் இன்பமான இடந்தாங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கு பாவம் கிடையாது, பாவம் இருக்கீங்களா? அங்கு சோதனை கிடையாது, அங்கு துன்பம் கிடையாது. வாழையா பாட்டு பாடினேக்கலாமே, என்ன பிரச்சனைங்க? நோ ப்ராப்ளம். ஹெவன் ஹஸ் நோ ப்ராப்ளம். சோ வர்ஷிப்பிங் இஸ் நோ ப்ராப்ளம். Singing is no problem. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலே நாம் விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை தாக்குகிற கடும் சோதனைகளை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பரலோகத்துல நடக்குங்களா தம்பி தங்கச்சி? எனக்கு தெரிஞ்ச பரலோகத்துல அதெல்லாம் இல்லைங்களே, இருக்குதுங்களா? கடவுள் ஏன் நம்மை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார்? யோசனை பண்ணீங்களா? நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டாம். இங்கதாங்க அது நடக்கும், பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் வாஞ்சிக்கலாம், ரொம்ப சந்தோஷமான இடம் தானுங்க, பிரச்சனை இல்லையே. எந்த சமயம் தெரியல, ஏன் இந்து சமயத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கூண்டோடு கைலாசம். ஏதாச்சும் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன உதயகுமார்,
பூண்டோடு கைலாசனா எப்படிங்க? புரியல இல்ல? அதுங்களா இப்படிதான் இருக்கிற பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயமே புரிய மாட்டேங்குது. பூண்டோடுனா ஒரு கைதி, கைதி குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று எதில் அடைக்கப்படுகிறான்? பூண்டில் அடிக்கப்படுகிறான். அந்த காலத்தில் இன்னைக்கு ஜெயிலுங்க. இப்போ புலி காட்டு மிருகத்தெல்லாம் பூண்டில் அடைக்கலீங்களா? அந்த மாதிரி அந்த காலத்தில் கைதியை ஒரு பூண்டில் போட்டு குரங்கெல்லாம் அடைக்கலைங்க, அந்த மாதிரி அடிச்சிடும். இப்ப சொன்னா அந்த பூண்டில் இருக்கிற கைதி கூட என்ன விரும்புகிறான்? இந்த பூண்டோட நாம கைலாசம் போயிட்டோமா நல்லா இருக்குமே. யோசனை பண்ணுங்க. நான் விசுவாசம் விசுவாசம் சொல்றோம், என்ன விசுவாசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காண்பித்துக் கொண்டிருக்கிறோம், அத கேள்வி கேட்க மாட்டேன். What kind of faith I have and I practice, I reveal. அது அந்த 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 கேள்வியே வரலையா? நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னப்பா விசுவாசித்த? எங்க இருக்குது விசுவாசம்? யோபுக்கு அதானே கேட்கிறோம், அதானே கேள்வி. ஒரு சிம்பிள் அனாலிசிஸ், நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் சார், ரொம்ப சந்தோஷம் தம்பி தங்கச்சி. இந்த விசுவாசத்தை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அத ஒண்ணு காணுமே, ஒண்ணு. கல்யாணம்னா சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினது, இதான் விசுவாசமா? சொல்லுங்க, எனக்கு சொல்லி கொடு. ஐயா நீங்க தப்பு தப்பா பைபிள் படிக்கிறீங்கயா, நீங்க நல்லா படிக்கையா, எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். விசுவாசத்தை நான் எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன்? இங்க யோபு எப்படி வெளிப்படுத்துகிறார் அது கூட எனக்கு புரியலன்னா அப்புறம் என்னத்துக்குங்க எனக்கு ஒரு பைபிள்? மிக கடினமான ஒரு புத்தகம் இல்ல. மூன்றாவதாக நம்ம போன வாரம் கூட தொடர்ந்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கோம். அதாவது இதெல்லாம் அப்படியே இருக்குதுங்க, அதை வச்சுதான் நம்ம இது படிக்கணும். அதாவது கடவுள் அமைதியாக இருக்கிறார், ஒரு சத்தமும். முதலாம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 32-33 அதிகாரம் வரைக்கும் கடவுள் நிசப்தமாக இருக்கிறார். கடவுள் ஏன் மௌனமாக இருக்கலாம்? உங்க வாழ்க்கையில் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்காச்சும் ஏன் கேட்கலன்னா, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியோ, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோ, அப்படிப்பட்ட ஒரு வேதனையோ நீங்க இன்னும் சந்திக்கல. அதான் உண்மை. திருப்பி சொல்றீங்களா? புரிஞ்சதுங்களா புரியலீங்களா? யோ நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேனே, நீ ஏன் மௌனமாயிருக்கிறீ அப்படின்னு ஒரு ஜபம் உங்க வாயிலிருந்து வந்துச்சா? வரல. ஏன்னா அங்க போவே இல்லை நீங்க. உங்களுக்கு எப்படி யோபு புரியும்? நான் பேசுறது இருக்கட்டுங்க, எனக்கே புரியலதான். உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்குமா? அதெல்லாம் அப்படி நினைக்காதுங்க பிரியமானவர்களே. ஏன் மௌனமாயிருக்கிறீர்கள்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாதிருக்கிறீர்கள்? இப்படி ஜபிக்கிறார் யோபு. ஜபம் பண்றோம், எல்லாம் சொல்றோம், we claim everything. ஆனா நம்முடைய அனுபவத்தை யோபோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம எந்த நிலையில இருக்கோம்? இப்படி இருக்கிறவங்களுக்கு யோபு புத்தகம் எப்படி விளங்குன்றீங்க? நீங்க விளங்கி என்ன பண்ண போறீங்க? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பரிசுத்த தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக யோபின் அனுபவத்தை நாமும் கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை யோபு அவனுக்காக அந்த அனுபவத்தை கடந்து செல்லவில்லை, ஆனால் அவனிலேதான் அந்த அனுபவம் நடந்ததுங்க. ஆனால் இங்கு யோபு நமக்கு ஒரு படிப்பனையாக, ஒரு மாதிரியாக
கடவுள் நம்மை நமக்கு முன்பாக வைக்கிறார். யோபை மாதிரியாக வைப்பதற்காக அவனுக்கு ஒரு அனுபவம். நான் பேசுற பாஷை கரெக்டுங்களா? கடவுள் உங்களை என்னையும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய சமுதாயத்திலே அப்படிப்பட்ட ஒரு நபராக வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது நாமும் துன்பத்தை கடந்து செல்ல வேண்டும். செல்லுகிறோமா? ஆத்துமா ரசிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட ரசிக்கப்பட்டீங்க, அப்ப யார் இல்லைன்ற மற்றவங்களுக்கு தெரியுமா நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு? கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். மற்றவங்களுக்கு தெரியுமா? இப்ப புரிஞ்சிச்சுங்களா? இவ்வளவு கடினம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், நமக்கு மனிதர்களாக நாம துன்பத்தை விரும்புகிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு மனிதர்கள் இப்படி துன்பத்தை விரும்பாத காரணத்தினால நம்ம இத பச்சா கூட நமக்கு புரியுது இல்லை. ஏன்னா அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, we are prejudiced, so nothing will get into our heart and mind. சொன்ன கருத்து புரிஞ்சுதா? சில பேருக்கு கணக்கு வராது. கணக்கு கணக்குன்னு ஒண்ணு இருக்குது இல்லப்பா, சப்ஜெக்ட் இருக்குதுங்களா? யாருங்க பேர் மாந்துட்டுங்க? ராஜா பையன் பேரு என்னப்பா பேரும் பேரு சாமியல். ஐயோ நம்ம பேருப்பா, என்ன மாதிரி இருக்கிற கணக்கு முடியல. சில பேருக்குங்க கணக்கு வராது. உங்களுக்கு புரியறதுக்காக பேசுறேன். இப்ப எனக்கு எனக்கு கணக்கு வர, அப்ப நான் கணக்கு வாதியார் வந்த உடனே என் மைண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற பாஷையில ஆஃப் 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 பண்ண புரிஞ்சிச்சா? ஆமா, அவருக்குன்னா சொல்லிட்டு பாருங்க. எனக்கு அது ஏறவே ஏறாது. இது புரிஞ்சிச்சா? அப்படிதான் யோபு புஸ்தகம். நீங்க படிச்சு பாருங்க, ஒண்ணு ஏறாது. ஏன்னா துன்பத்தை விரும்பலையே. நான் விரும்பினாதான சார் அதை படிப்பேன். ஒன்று ரெண்டு, அந்த துன்பத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும். ஓஹோ, யோபு இப்படிலாம் கடந்து சென்றாரா? நானும் அதை கத்துக்கணுமே. அதுவும் இல்ல, இன்னத்துக்கு யோப படிக்க போறோம், புரிஞ்சுக்க போறோம். இல்ல மற்றவங்க நான் போன வாரம் முந்தின வாரம் சொன்னேன், நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, அடடற ஒப்பாரி எல்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஏதாச்சும் அக்கறை இருக்குதா? அதுவும் கிடையாது. அப்புறம் இன்னத்துக்கு படிக்க போறாங்க யோப. We don't feel compelled to help our fellow believers and neighbors. விசுவாசிக்க உதவி செய்யணும், அவிசுவாசிக்க உதவி செய்யணும். எங்க அது என்னமே வரலையா? இப்படி மனநிலைய வச்சுக்கிட்டு எனக்கு யோபு புரியணும்னா எப்படி புரியும்? நீங்க தான் முடிவு பண்ண. ரொம்ப கஷ்டங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, அது வேற விஷயம். ஆனால் யோபுவின் யோபு என்கிற மனிதன் மூலமாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். யோபுவின் வார்த்தையின் மூலமாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு கடந்து சென்ற அனுபவங்களின் மூலமாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு விஷயம் அதுல இருக்குதுல்ல, சரியா? 13 அதிகாரம் நான் முதல் முறை படிச்ச போது எனக்கு இதுல என்னன்னா சத்தியம் இருக்குது. இது என்ன நாம புரிந்து கொள்ள போகிறோம்? நான் ரொம்ப அதாவது நான் படிச்சு ரொம்ப சீரியஸா தான் படிக்கிறேங்க. பட் ஐ வாஸ் நாட் இம்ப்ரெஸ் அட் ஆல். இதுல என்ன சத்தியம் இருக்குது? இத போய் படிச்சுக்கிறோமே நம்ம. காரணம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ எனக்கு நான் துன்பத்தை விரும்புவதில்லை, யோபின் அனுபவத்தோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளவில்லை, என் வாழ்க்கையிலே கடவுள் மௌனமாய் இருக்கிறார் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை, மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், கோயில் இருக்கணும். ரொம்ப கஷ்டம்.
நம்முடைய மனநிலையை மாத்தி கொள்ள ஏதோ யோபு படிச்சோம். இந்த 13 அதிகாரத்துல யோபு ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறார். நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நீங்க என்ன ஒழுங்கா கவனிச்சிருந்துருப்பீங்களா, நான் சொல்லியிருக்கேன். பல நேரங்களில நம்ம என்ன சொல்லுவோம், யோபினுடைய மனைவியை குற்றப்படுத்துவோம். ஏசாராவோ விசுவாசியா சாராவ, எந்த நேரத்துல என்ன பேசுறாப்பா சாராவ, ரொம்ப மோசமான ஆள் சார். அவ்வளவுதான் நம்ம படிச்சது. ஆனா நீங்க 13 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யோபினுடைய நண்பர்களும் அதே நிலைமையில இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா, அவ்வளவு விட மோசமாக்குறாங்க. அவ சொன்னா கடவுள் கடவுள் கத்தினுக்கிற, ஐயோ கடவுளை தூஷித்து ஜீவனை விடுன்னு ரொம்ப சாட்டா முடிச்சுக்கணும். கடவுளை தூஷித்து ஜீவனை விட மேட்ட முடிப்பா, ஏன்பா கத்தினுக்கிற. இவனுங்க அப்படி இல்லைங்க, நம்ம மெட்ராஸ் பாஷையில சொன்னா நிக்க வச்சு அறுத்துனுக்கிறான். புரிஞ்சுங்களா, இப்படி படிக்கணுங்க. அத அவன் சொல்றான் பாருங்க, ஐயோ ஐயோ 4 வசனம் படிக்கிறான் பாத்தீங்களா. இவனுங்க கடவுளை பத்தி தெரிஞ்ச மாதிரியும் அப்படியே ஞானம் புரிஞ்ச மாதிரியும் பேசினுக்கிறானுங்க. யோபு சொல்றாரு, நீங்க என்னப்பா பொய்ய போய் பேசினுக்கிறீங்க, எவ்வளவு நேரம் பொய்ய கேட்டு நிக்கிறது. பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நம்ம கூட அதனாலதான் சொன்னேன், ஒருத்தர் கஷ்டம் பாடு அவங்க படுக்கையில் இருக்கும்போது மரணத்தை சந்திக்கும் போது அதற்கு மரண துயரத்தை கடந்து போகும்போது நம்ம என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். இப்படிதான் இது, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் சம்பந்தம் இல்லாம பேசிது. அப்புறம் அது சொல்றாரா 5 வசனம் பாருங்க, நம்ம மெட்ராஸ் பாஷையில கரெக்டா சொல்றாரா, கொஞ்சம் கவனிங்கப்பா, ஏன்பா இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு சொல்றாரு 8 உனக்கே கடவுளை பத்தி தெரியல, நீதிய பத்தி தெரியல, எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல, நீ எப்படி கடவுளுக்காக நீ வாதாட முடியும். How can you represent a holy, loving, gracious God? சும்மா கடவுள் அல்ல. அப்ப யோசனை பண்ணுங்க, படுக்கையில ஒருத்தர் படுத்துருக்கிறாரு, கேன்சர் வியாதியில இருக்கிறாரு, அவருக்கு டேட்டு குறிச்சிட்டாங்க சார், 2 தான் சார், 3 தான் சார்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க போய் அவருக்கு ஆலோசனை கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? தான் சார் ரியாலிட்டி. புரியுது, அப்படி அப்படி அந்த நிலையில இருக்கிறார் யோபு. அங்க 8 வசனத்துல அவர்கிட்ட, ஓ கடவுள் நல்லவர் பிரதர், கடவுள் உண்மை உள்ளவர் பிரதர், கடவுள் அன்புள்ளவர் பிரதர்னா அவர் என்ன சொல்றாரு, கரெக்டு தான் பிரதர், ஆனா இப்ப இந்த இந்த வலி என்னால தாங்க முடியல பிரதர். எவ்ரிதிங் இஸ் ரைட், கடவுளை பற்றி நீ சொல்வது சரி, ஆனா எனக்கு கடவுள் நல்லவரா இல்லையே, எனக்கு கடவுள் அன்புள்ளவராக இல்லையே, இதுக்கு எப்படி பதில் சொல்றது? இதுதான் யோபனுடைய பிரச்சனை. அதனால யோசனை பண்ணீங்களா? அப்புறம் பாருங்க 9 வசனம், இப்ப கேக்குறான், நீங்க என்ன ஆராய்ந்து பார்த்து என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்களப்பா, அந்த பரிசுத்தமும் ஞானமும் நீதியும் உள்ள கடவுள் உங்களை ஆராய ஆரம்பிச்சா உங்க கதி என்ன ஆகும்ன்றான். உன்ன யோசனை பண்ணியா? அதுக்குதான். ஆக எனக்கு அருமையானவர்களே, 11 வசனத்துல அப்படி அவர் உங்களை ஆராயும் போது என்ன செய்வாரு, அவருடைய மகத்துவம்
ஆமா, அப்படியே நிலை குலைந்து போய் விடுவீர்கள். அவருடைய பயங்கரம் அதனாலப்பா நீங்கள் பேசாமல் இருந்தா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லதுப்பா. எப்படி வந்துட்டார் பார்த்தீங்களா? அதாவது சரீரத்தில் நான் கடந்த நாட்கள் சரீரத்தில் நான் வேதனை அனுபவிச்சுன்னு இருக்கிறேன்ப்பா. நீங்க ஏன்ப்பா உங்க வார்த்தையினால என்னை கொல்லுகிறீர்கள்? You are killing me with your words. You are not helping me. You are not building me. You are not comforting me. You are not consoling me. ஒண்ணுமே நீ செய்யல, நீ உதவி செய்யலன்னு சொல்ல. இப்ப எப்படி நான் பாக்குறேனாமா, கொஞ்சம் புரிஞ்சு போடுங்க. அதை 13 அதிகாரத்துல நம்ம 14 போல இருக்க நண்பர்களாக இருக்கிற இந்த 3 பேர் இல்லைங்களா, எலிப்பாசு, அப்புறம் இன்னொருத்த பேர் என்னங்க, நல்ல பேர், அவன் பேர் என்ன, பேரை மறந்துட்டேன், பில்தாது, இவர்கள் நண்பர்களாக தாங்க அங்க அமர்ந்திருக்கிறாங்க. இந்த யோபினுடைய பேச்சை கேட்டு கேட்டு இந்த 3 பேரும் இப்ப எப்படி தெரியுமா மாறுறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா மாறுறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா என்ன தெரியுமா? ஆமா, இங்க யோபு தண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். தண்டிக்கப்படுகிற யோபை, ஆமா, குற்றம் விசாரிக்கிற ஒரு வக்கீலாக மாறுகிறாங்க. அதுவும் அவங்க வேலை. நீ கடந்த செய்திகளை கேட்டிருப்பீங்கன்னா நான் சொல்ற கருத்து புரியும். 3 பேரும் சேர்ந்து யோபுவை குற்றவாளி, குற்றவாளி, நீ யோகியம் கிடையாது, நீ பாவி, நீ மனம் திரும்பு, நீ அறிக்கை செய் அப்படின்னு பேசியிருக்கிற இந்த வேலை உன்னை செய்ய சொன்னாரு. ஒரு நிலை சில நேரங்களிலே கடவுளுடைய ஸ்தானத்தை, அந்த முகதாட்சின்னு கடவுளுடைய ஸ்தானத்தை எடுத்து யோபை அவர்கள் குற்றம் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. They make judgment. நம்ம கூட இப்படிதான் செஞ்சிருக்கிறோம். செஞ்சிட்டு சார் நான் நேர்மைய சொன்னேன் சார், நான் உண்மைய சொன்னேன் சார், அவங்க பிடிக்கல சார், என்ன வெறுக்கிறாங்க சார், நேர்மைய சொன்னேன். போன வாரம் நம்ம சிந்தித்தோம், அந்த நேர்மையில அன்பு இருந்ததா? நேர்மை சொல்ற சகோதரனே, நீ செய்தது தவறுப்பா, அங்க அன்பு இருந்ததா? உங்களுடைய அணுகுமுறையில அன்பு இருந்ததா? யோசனை பண்ண, நேர்மைய நியாயத்தை கேட்டங்க, நானு நியாயத்தை கேட்டேன், கழுத்தை பிடிச்சி தட்டான் சார் அவன், நியாயத்தை எப்படி கேட்டேன்? யோவான் 8 அதிகாரத்துல விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். நியாயத்தை கேட்கலாமா? எப்படி உங்க வசதி சொல்லலாம் சார், நியாயத்தை கேட்கணும் சார். சரி, முதல் நியாயம் என்னங்க? ஏங்க விபச்சாரத்துக்கு 2 பேர் வேணும், நீங்க ஒருத்தனை தானே கூட்டு வந்துக்கிறீங்க, இன்னொரு ஆள் எங்கன்னு கேட்கணும் இல்ல, அங்கதானே ஆரம்பிக்கணும். நான் பேசுற பாஷை புரியுதுங்களா? விபச்சாரம் ஒரே ஆள் செஞ்சுக்க முடியுமா? என்னடா பேசிருக்கிறீங்க, எங்கடா அவன் இவ்வளவு அங்க பாருங்க, கையும் மையுமாய் பிடிச்சாங்களா, கையும் மையுமா இவனை பிடிச்சிய, அவன் எங்க நம்ம சொல்றோம் நோயத்தை கேட்டு நோயும் இல்லைன்னு சொன்னிய. நியாயத்தை விட அன்பு பெரியது. அங்கு இயேசு கிறிஸ்து யோவான் 13 அதிகாரத்தில் எந்த நியாயத்தையும் கேட்க, அதனால அந்த பெண்ணை நீ குற்றவாளி இல்லைன்னு சொன்னாரா? இல்லையே, போ, இனி பாவம் செய்யாது. இதுதான் அன்பு. அது இங்கே தந்துச்சா? திருப்பி யோசனை பண்ணு, புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களிலே நம்முடைய பெரிய பிரச்சனைமா, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதனை பண்றோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், இதெல்லாம் வச்சுன்னு பில்டர்
in a traditional formal self-righteousness. புரியுது? ரொம்ப நாளா நம்ம சபையில் இருக்கும் பொழுது நமக்குள்ளே நம்மை அறியாமலே உருவாகுகிற ஒரு ஆவிக்குரிய நோய் சுயநீதி. சுயநீதி, நான் நல்லவன், நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன். அந்த லூக்கா 18 சொன்னா பாருங்க, அந்த ஆயக்காரனை போல நான் ஒரு புராடு கிடையாது, இப்படிதான் பேசிட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டம். அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க யோபினுடைய மூன்று நண்பர்கள். எப்படி அவங்க உதவி செய்வாங்க யோபு? சரியா? இப்ப புரிஞ்சு 13 வந்துட்டீங்களா? அப்படி இருந்தும் கடவுள் அவர்களை கொண்டும் யோபுக்கு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார். அதான் உண்மை. கடவுள் நம்முடைய சூழ்நிலைகளின் மூலமாக, மனைவியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம், தொடர்ந்து கடவுள் நம்மோடு செயல்படுகிறவராக. நம்ம ஒரு பாட்டு பாடணும். இப்ப பாட்டு பாடணும் இல்லைங்களா? 209 முந்தன் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்போ? எல்லாம் நல்லா இருக்கிறப்பையா? இப்ப யோபு வேதனையில் இருக்கிறாருல, இப்ப யோபுக்கு ஆண்டவர் பேசணுமா வேணாவா, ஆலோசனை சொல்லுமா வேணாம்? சொல்ற யோசனை பண்ணியா? அவனுடைய சரீர பாடுகள், மன வேதனை, மன குழப்பம். கடவுள் எத்தனை முறை சொல்றான், நான் கடவுளிடத்திலே நியாயத்தை சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? மூன்றாம் வசனம். உங்களோட பேசி புரோஜனம் இல்லப்பா. உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு அடிப்படை அறிவும் இல்லை, ஒரு மனித நேயம் இல்லை. மனித நேயம், இட் இஸ் பேசிக். கடவுளுடைய நீதியை பற்றியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. உங்ககிட்ட நான் என் குறைய சொல்லி நான் பாப்பு பேசுறேன் பாருங்க. மக்கள் உங்களிடத்துல ஆலோசனைக்காக, ஆறுதலுக்காக வராங்களா? வராங்க. சும்மா வேஸ்ட் சார் இருந்தாலு இல்ல பார்த்தீங்களா? உங்ககிட்ட ஆறுதலுக்காக மக்கள் வருகிறார்களா? ஏன் வரவில்லை? நீங்க தான் சொல்லுங்க. நீங்க போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, காரியத்துக்கு உதவாத வைத்தியராக நம்ம மாறிப்போம். சரியா? நோ யூஸ். நம்ம யோசனை பண்ணணுமா? கடவுள் நம்மை அவருடைய குணமாக்கும் வாய்க்காலாக, ஆமா, சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங், சேனல் ஆஃப் ஹீலிங், சேனல் ஆஃப் லவ், அதுக்குதான் கடவுள் வச்சிருக்க. வராங்களா? கடந்த மாதத்துல ஒரு குடும்பத்துல ஒரு மகன் சொல்றான், எங்க அப்பனா சார், அவன் அப்பனா சார், அவன் அப்பனா, ஆனா நீங்க வேற சார், கத்தி விட்டு குத்திடுவான் சார் அவன் சொல்றாமா. நான் தேடி போலாமா? அங்க என்கிட்ட வந்து சொன்ன எங்க அப்பனா வந்து மனாங்கட்டியாரு கத்தியத்து ஒரே சொரு சொருவிடும் சார் அவன. யோசனை பண்ணுங்க, எப்படி சிந்திக்கிறாங்க மக்கள்? இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்த மக்கள் உங்களிடத்துல கடவுளின் அன்பை பிரதிபலிக்கிறத பார்க்க முடியுமா? நியாயத்தெல்லாம் கேட்கணுங்க, எல்லாம் கரெக்ட். எல்லாவற்றையும் விட கடவுளுடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. அதனாலதான் நீதிமொழிகள் ஒரு வசனம் வந்து அன்பு எதை மூடும்? என்னப்பா? கரெக்ட். அங்க மூடுன்னு சொல்லும் பொழுது என்னமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அதாவது இட் இஸ் நாட், ஆங்கிலத்துல கவரிங் அப்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம்,
இட் இஸ் நாட் கவரிங் அப் த ஈவில். அந்த குற்றங்களுக்கு மேலாக ஒரு அந்த குற்றத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவனாக, அந்த குற்றத்தினால் விளைகிற தீமையை, விளைவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்த. அந்த விபச்சார பெண் நிறுத்தப்படுகிறார். தெரிந்த நல்ல உதாரணம். இயேசு அவளை குற்றவாளி என்று சொல்ல, குற்ற செய்யவில்லை என்று சொல்லவில்லை. அவள் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட தேவையில்லைன்னு சொல்லவில்லை. அவள் குற்றம் செய்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்லவில்லை. இந்த குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார். ஆகையினாலே அவர் அவளை மன்னித்தார். உங்களால முடியுமா? அதுதான் அன்பு சகல பாவத்தை, சொல்லுங்க சூர்யா சிஸ்டர், மூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாவத்தின் விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் சுமக்க வேண்டும். அதான் சிலுவை. இங்க யாராச்சும் அதை செஞ்சாங்களா? யோபு புத்தகத்துல புரிஞ்சிச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சுங்க. இந்த 13 அதிகாரத்துல 3 வைரங்களை நான் பார்க்க, வைரம் வைரம் டைமண்ட்ஸ், அற்புதமான ஒரு சரிங்களாமா? அதாவது 3 வைரங்கள், நீங்க பாத்துக்கிறீங்களா? வைரங்கள் அப்படியே ஒட்டின்னு இருக்கும் பாறையில, ஆப்பிரிக்கா புரிதா உங்களுக்கு? சும்மா வைரம் தனியா, சும்மா அப்படியே கல்லுல ஒரு இடத்துல வைரம் இருக்கும். நக்கட்ஸ் சொல்லுவாங்க, நக்கட்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ், அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த 13 அதிகாரத்துல வைரங்கள் இருக்கு இல்லையா? முதல் வைரம் 23 வசனம், என் அக்கிரமங்களும் எத்தனை என் மீறுதலையும். அதாங்க வைரம். இந்த நண்பர்கள் யோபை குற்றப்படுத்தினதினாலே யோபு பாவத்தை உணரவில்லை. கடவுள் என் பாவத்தை உணர்த்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆக வேதனை, துயரம் இல்லைங்களா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ பெரிய நீதிமானா, நீ பெரிய நீதி. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பேனால எனக்கு அதை உணர்த்துமான். அதுதான் யோபினுடைய மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. முதல் விஷயம் சரிங்களா? இரண்டாவது அருமையான ஒரு விஷயம் 15-16 படிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ரூபகாரம் பண்ணுவேன். 16 பார்த்தீங்களா? இது ஒரு வைடூரியம். அவர் என்னை கொன்றாலும் நான் அவர் மேல் பற்று உறுதியாயிருப்பேன். வருதா? இதெல்லாம் நம்ம வாயிலிருந்து வருதான்னு பாருங்க. ஒரு விசுவாசத்தின் முதிர்ச்சியை நம்ம இங்க பார்க்கிறோம். 3 இல்லையா, யோபினுடைய ஜபம் எப்படி இருக்குது பாருங்க. 20, 21, 22 உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும் கலங். ஆமா, அதாவது என்ன சொல்றாரு, உங்களுடைய கை என்று சொல்லும்போது என்னை துன்பப்படுத்துகிற இந்த வேதனையில் இருந்து, அது வந்து சரீரம். ஆமா, அந்த முதல் பகுதிமா இல்லைங்களா, தூரப்படுத்தும்ன்றது பிசிக்கல் சஃபரிங். உங்களுடைய பயங்கரம் என்பது மன வேதனை. ரெண்டு வித்தியாசம், சரீரத்தில் பாடு, ஆத்மாவில் பாடு. அந்த ஆத்மா பாடு என்ன? ஆண்டவரே, நீர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறீர் என்பதை எனக்கு விளக்கி சரிங்களா? அது ஒரு மன்றாட்டு. இரண்டாவது மன்றாட்டு 22 அப்ப என்ன சொல்ற? ஆண்டவரே, நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர், எனக்கு பேச மாட்டேன்.
சரிங்களா? அப்புறம் அது அப்புறம் தான் நம்ம படிச்சோம் 23 என்னுடைய பாவத்தை எனக்கு மூன்று வைரமான சத்தியங்களை சொல்லுகிறார். அதை நம்ம சுருக்கமா என் பாவத்தை எனக்கு உணர்த்து. உங்களுடைய ஜப பழக்கம் எனக்கு தெரியாது, ஆனா பாவத்தை அறிக்கை செய்யாத ஒரு ஜபம் இருக்க முடியுமா? Can there be a prayer without confession of sin? I don't think so. ஆகவே பாருங்க, இந்த இந்த சூழ்நிலையின் மூலமாக, இந்த துன்பத்தின் மூலமாக யோபு என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறார்? என்னுடைய பாவத்தை நான் உணர வேண்டும். அதுல பல பிரச்சனை இருக்குமா? அதுல 5 படிகள் இருக்கு. என்னுடைய பாவத்தை நான் உணராவிட்டால், அறியாவிட்டால் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முற்படுவேன். யோவான் 1:8 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சார், நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல என்ன நிரபராதின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு கூட நீதிமன்றம் சொன்னாதான் நீங்க குற்றவாளியா? ஒரு பொது பொது ரீதியில சார், என்ன யாரும் எந்த சட்டமும் என்ன ஒண்ணு தண்டிக்கல சார், அதனால நான் நீதிமானா? புரிஞ்சுக்கலாம். யோபு என்ன சொல்ல, இந்த மனிதர்கள் அவனுடைய பாவத்தை உணர்த்த முடியவில்லை. ஆகவே என்ன சொல்ல, தேவரே என்னுடைய பாவத்தை எனக்கு உணர்த்தும், நான் என்ன ஒரு வஞ்சகத்துக்கு நான் செல்லக்கூடாது, என்ன செல்லக்கூடாதுங்க, ஐயோ நான் பாவம் செய்யலன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக என்னை உணர்த்தும். சரிங்களா? 1, 2 என்ன சொல்றாரு, அந்த பாவத்தின் வல்லமை, நான் பாவத்தை உணராவிட்டால் பாவத்தின் வல்லமைக்கு நான் அடிமையாகிவிடுவேன். இன்னைக்கு அப்படி நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம ஆண்டவரே என்னை சோதனையில் இருந்து காத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்றோம், ஆனா பாவத்தினுடைய தன்மை அது அவனை அடிமையாக்கும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு, ஆக பாவத்தின் வலிமையை நான் உணர்ந்து அதை விட்டு ஓட, அதை விட்டு விலக எனக்கு உதவி. சரிங்களா? 3, நான் தீமையை உணர செய். என்ன சார் தீமை? பாவத்துக்கும் தீமைக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் ஒரு சின்ன பொய் சொல்றேன், ஏதோ ஒண்ணு செய்யறேன். Any act of sin will have its own consequences. இல்லையா? சரியாமா? ஒரு எந்த ஒரு பாவ செயலும் ஒரு விளைவை உருவாக்கும். அந்த விளைவு எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர செய்யும். அப்பதான் ஐயோ இவ்வளோ பெரிய பாவமான செய்த யூதாஸ் காரியத்தை உணர்ந்தார். எப்போது உணர்ந்தார்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு. ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை புரோஜனி அவன் முன்னாலேயே அதை உணர்ந்திருந்தான். ஐயோ இவ்வளவு பெரிய பாவ பாதகத்துக்கு என்னை விளக்கி காத்தருன்னு ஜெபம் பண்ணிருக்கனா? அதுக்கெல்லாம் உணரல. அப்படிதான் நம்மளும் செய்யற விளையாட்டு மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பேசுறோம், ஏதாச்சும் ஒண்ணு சொல்றோம், ஏதாச்சும் ஒண்ணு செய்யறோம், அது போய் விபரீதத்தில் அது முடிகிறது, விளையாட்டை வினையாகி விடுகிறது. சரிங்களாமா? ஒரு இளம் மனைவி தன் குழந்தையை பெற்றெடுக்கிறார். கடுமையான பாடு துன்பத்தில், ஒரு உதாரணம் சொல்றேன், துன்பத்திலே அவள் கடந்து வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவன் கணவன் SMS பண்றான், இந்த குழந்தை எனக்கு பிறக்கலடி, யாருக்கு பெத்தன்னு கேட்கிறான். அப்பா நல்லா கவனிக்கிறீங்களா?
அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கு. என்னமா கேட்கிறான், யாருக்கு நீ பேச்ச இந்த குழந்தைய? எனக்கா பேச்ச? பேச்சு எப்படி? அப்ப ஒரு சின்ன பேச்சு தான். இதை கேட்டுட்டு அந்த இளம் மனைவி தூக்கில தூங்கிட்டா என்ன பண்ண? யாருமா காரணம் அதுக்கு? புரிஞ்சதுங்களா? ஒண்ணு அவன் கொலையா பண்ணா? ஒண்ணு இல்ல. எவனுக்கு நீ பெற்ற அந்த புள்ளிய? எப்படி இது பாருங்க, பேச்சு பத்தீங்களா? பேச்சுதான். இதுதான் விபரீதமானது. அந்த விளைவை உணர்ந்து நான் பாவத்தை விட்டு விலக தேவனே எனக்கு உதவி செய். என்ன அற்புதமான ஒரு உண்மை. நான்காவதாக, யார் எனக்கு இந்த பாவ உணர்வை தருவார்? கடவுள் தான் தரும். என்ன சொல்ற? தேவனே இல்லைங்களா, என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் என் மீறுதல்களையும் எனக்கு உணர்த்தும். பாத்தீங்களா, மூன்று அந்த வார்த்தைங்க. இந்த மூன்று வார்த்தையை தான் சங்கீதக்காரன் 32 சங்கீதத்துல பயன்படுத்துறாருங்க. ஞாபகம், 32 சங்கீதம் முதல் வசனம் 2வது வசனம், என் அக்கிரமம் என் பாவம் என் மீறுதல். இதை உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்தாவியானவராகிய கடவுள். ஆக ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் என்று நான் ஜெபிக்கும் போது ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் அர்த்தங்க அதுக்கு. அதனுடைய பொருள் சரிங்களா? நான் ஏன் அதை எனக்கு உணர்த்தும்? நான் பாவம் செஞ்சிட்டேன், யூதாச போல தப்பிக்க நான் முயற்சி செய்யலாம். தப்பிக்க முடியாது, தப்பு. அதாவது I may run away from the situation. ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் தப்பிக்கொள்ளலாம், தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நான் தப்பிக்கொள்ள முடியுமா? அதனால்தான் தாவீது ராஜா கதறுகிறான், ஐயோ ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவுங்கள். I cannot run away from God. இந்த உலகத்தின் சட்டம், இந்த உலகத்தின் சூழ்நிலை எல்லாத்திலிருந்து நீங்க தப்பலாம். ஆக நான் பாவத்தை உணரவில்லை என்றால் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? அது தப்பித்துக் கொள்ள முயற்சி செஞ்சுனே இருப்பேன். மக்கள் அதான் செய்யறாங்க, தப்பித்துக் கொள்ள இன்னொரு பாவத்தை செய்வேன், இன்னொரு பொய்ய செய்வேன், ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை பண்ணுவேன், எல்லாம் செஞ்சுனே இருப்பேன். I will continue in sin unless I repent. நான் பியூட்டிஃபுல். 5வதாக, நான் பாவத்தை உணர செய்ய. எதுக்கு நான் உணர வேண்டும்? உம்மிடத்திலே நான் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள. எனக்கு மன்னிப்பு வேண்டாம். என்னுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். ஐயோ தேவரே, என் அக்கிரமத்தை மன்னித்தீர் என்று எனக்கு சொல்லுமா? அற்புதமான ஒரு விஷயம், சின்ன காரியம் தான், எவ்வளவு விஷயம் அடங்கிச்சு பாத்தீங்களா? ரொம்ப தியானம் பண்ணுங்கம்மா, ரொம்ப வேகமா தான் பைபிள் படிக்காதீங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. புரியாம படிச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஆக இத்தனை நெருக்கங்களின் மத்தியில யோபு தன்னை தாழ்த்துகிறவனாக, தன்னுடைய அவாத்திர தன்மையை உணர்கிறவனாக, அங்க கடவுள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிச்சையை அனுமதிக்கிறார்? One of the purpose of chastisement is to realize our sinfulness, to realize sin is a reality. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவம் என்பது ஒரு மெய்மை. அதை நான் எந்த அளவுக்கு உணர்கிறேனோ அந்த அளவுக்கு நான் மனம் திரும்புகிறேன், அந்த அளவுக்கு நான் விடுதலை ஆக்கப்படுகிறேன், அந்த அளவுக்கு நான் மன்னிக்கப்படுகிறேன், அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு தி ரியலைசேஷன் ஆஃப் சின்ஃபுல்னஸ். புரிஞ்சுதுங்களா? எந்த அளவுக்கு நான் ஆழமாக பாவத்தை உணர்ற, அதனால்தான் அந்த பரிசுத்த அகஸ்டின்
மூன்று ஆண்டுகளாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். அதை எழுதினார். மூன்று ஆண்டுகள், 3 இயர்ஸ். அற்புதமான மனிதன். நீங்க பரிசுத்தத்தில் வளர வேண்டுமானால் பாவத்தை உணரும் கிருபையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இதுக்கே நமக்கு நேரம் ஆயிடுச்சுங்க மணிக்கு. ஆகவே நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். திரும்பியும் மறந்துடாதீங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோபு பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதம் இல்லைங்க. அதாவது சில பேர் சொல்றோம் அடிக்கடி முடிக்கலாங்க, சில பேர் சொல்றோம் சார் ஒரே டார்ச்சரா இருக்குது சார். என்ன டார்ச்சர்? யோபு பக்கத்துல வைக்கலாமா உங்களை? இவ்வளோ டார்ச்சர் சார், வேலைக்கு போனா டார்ச்சர், வீட்டுக்கு வந்தா டார்ச்சர். டார்ச்சர்ல அவன் யோபு தன்னை மறக்கவில்லை. அல்லது அதாவது கடவுளை அணுகுவதிலே அவன் நிர்வீசாரமாக இல்லை. என்னிலே பாவம் காணப்படுமானார், என்னிலே பாவத்தை அறிக்கை செய்யாத பாவம் காணப்படுமானால் நான் பரிசுத்தராகிய தேவனை தரிசிக்க முடியாது. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். ஐ கேனாட் ரிலேட் டு காட், ஐ கேனாட் ஃபேஸ் எ ஹோலி காட் அன்லெஸ் மை சின்ஸ் ஆர் கன்ஃபஸ்ட், ஃபர்கிவன் அண்ட் ரிடீம்ட். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். மாலை நேரத்திலும் இந்த பரிசுத்தமும் நீதியும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக பரிசுத்தாமியானவரின் செயலை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்தாமியானவரே நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர். வெறும் உணர்த்துகிறவர் மாத்திரமல்ல, நம்ம இயேசு மண்டையிலே இயேசுவின் சிலுவை எண்டையிலே பாவ பரிகாரம் ஆகிய சிலுவை எண்டையிலே நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, இந்த இயேசுவின் இடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை அருள்கிறவர். இந்த விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று நான் பாவம் மன்னிக்கப்பட்டே என்கிற நிச்சயத்தோடு வாழ செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். இந்த உன்னதமான சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு, பாவத்தின் பழக்கத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் பயங்கரத்தை கண்டு விலகி ஓடுதல், பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தினாலே தேவனை ஆராதித்த இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா? அன்பினாண்டவரே, இரக்கமுள்ள பரம தகப்பனே, எங்களை ரட்சிக்கும்படியாக உண்மையே பரிகார பலியாக ஒப்புக் கொடுக்கிறது. உன்னதமான அன்பை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய். தாவீது ராஜாவை போல எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ, எவனுடைய மீறுதலை மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நாங்கள் கடந்து செல்ல நீ உதவி செய். எங்கள் அருமை ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் தாவே, ஆமென்.